வணக்கம். ஜி தமிழ் நியூஸ்க்காக கீதா கிருஷ்ணமூர்த்தி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஐநாவரத்தை சேர்ந்த ரவுடி ஆகாஷ் என்பவரை போலீசார் விடிய விடிய அடித்ததாக கூறப்படுகிறது. கேஎம்சி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தமிழரசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழரசன், ரவுடி ஆகாஷ் என்பவர் யார், எதற்காக அவர் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டார், அவர் மீது போலீசார் தாக்குதல் நடத்தினார்களா, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கீதா. தமிழகத்தில் லாக்அப் மரணம் தொடர்பாக தொடர்ந்து புகார் வந்த நிலையில் தற்போது சென்னையில் மீண்டும் ஒரு லாக்அப் மரணம் நடைபெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னை அயனாவரம் ஏகந்திபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் இந்த ஆகாஷ். இவர் 10ஆம் வகுப்பு படித்துவிட்டு பெயிண்ட் அடிக்கும் வேலை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இவர் அவ்வப்போது பல குற்ற நிகழ்வுகளில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவல்துறை இவருக்கு சி பிரிவு ரவுடி என வகைப்படுத்தியுள்ளன. 21 வயதான ஆகாஷ் மீது கொலை கொள்ளை என 10க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகள் ஓட்டேரி, வியாசார்பாடி, அயனாவரம் பகுதியில் உள்ள காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் கடந்த 21ஆம் தேதி பெரம்பூரை சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவரது கார் கண்ணாடியை உடைத்த குற்றச்சாட்டில் சந்தேகத்தின் பேரில் ஓட்டேரி போலீசார் ஆகாஷை விசாரணைக்காக அழைத்து சென்றுள்ளனர். இந்நிலையில் விசாரணையின் போது காவல் நிலையத்தில் ஆகாஷ் தாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது அவர் உயிரிழந்ததாக கூறப்படுவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. கடந்த ஒரு வாரமாக கீழ்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக ஆகாஷ் சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார். விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் தாக்கியதில்தான் ஆகாஷ் இருந்ததாக உறவினர்கள் தரப்பிலிருந்து ஒரு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அண்மையில் இதேபோல் கீழ்ப்பாக்கத்தைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவர் விசாரணை கைதியாக அழைத்து செல்லப்பட்டு காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழரசன், போலீசார் தாக்குதல் நடத்தியதால் ஆகாஷ் உயிரிழந்தாரா, அவரது உறவினர்கள் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது? இந்த போலீசார் அடித்ததில்தான் ரவுடி ஆகாஷ் இறந்துள்ளான் என்பதை போலீசார் முற்றிலுமாக மறுத்துள்ளார்கள். இந்த குற்றச்சாட்டை மறுத்த போலீசார் ஆகாஷ் மதுபோதையில் இருந்ததால் 21ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் ஆகாஷின் மூத்த சகோதரியை வரவழைத்து அன்றே அவரை காவல் நிலையத்திலிருந்து அவரது வீட்டிற்கு அனுப்பி வைத்ததாக போலீஸ் தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மதுபோதை அதிகமாக உள்ள நபர்களையோ உடல்நிலை பாதிக்கப்பட்ட நபர்களையோ காவல் நிலையத்தில் வைத்து இரவு நேரத்தில் விசாரிக்க கூடாது என உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ள அடிப்படையில் இரவு 11 மணி அளவில் அவருடைய சகோதரியிடம் ஆகாஷை ஒப்படைத்து விட்டதாக போலீசார் தரப்பிலிருந்து தெரிவித்துள்ளனர். இதற்காக முழு ஆதாரங்களும் தங்களிடம் இருப்பதாகவும் ஓட்டேரி போலீசார் தெரிவித்துள்ளனர். இருந்தபோதும் உடற்கூடாய்வு முடிந்த பிறகே ஆகாஷின் மரணம் தொடர்பான உண்மையான தகவல்கள் வெளியாக வரும் என கூறப்படுகிறது. மேலும் ஓட்டேரி காவல் நிலையத்தில் விசாரணைக்காக அழைத்து சென்று காவல்துறையினரால் தாக்கப்பட்டு மரணம் அடைந்ததாக கூறப்படும் ஆகாஷின் விவகாரமானது மாஜிஸ்திரேட் விசாரணைக்கு எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கீதா, விரிவான தகவலுக்கு நன்றி தமிழரசன்.